காட்ஃபாதர் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அந்த படத்தை பத்தி நிறைய அனலைஸ் வந்துட்டு தான் இருக்கு. காட்ஃபாதர் படம் கேங்ஸ்டர் மூவிஸ்க்கு எல்லாம் ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கு. ஆனா கேங்ஸ்டர் மூவிஸ்னு சொன்ன உடனே நமக்கு தோன்றது ஆக்சன் சீன்ஸும் பிளட்டும் தான். காட்ஃபாதர் பார்ட் ஒன்ல ஷூட்டிங் சீன் பார்த்தீங்கன்னா 2-3 சீனை தவிர பெருசா ஒன்னும் இருக்காது. இந்த படத்துல கேங்ஸ்டர் மூவிஸ்க்கே ஒரேதான எந்த ஒரு காமன் மேனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ப்ராஸ்டியூஷனை பத்தி இருக்காது, கேம்பிளிங்ல பணத்தை விட்டவனை பத்தி இருக்காது. இதெல்லாம் எதுவும் இல்லாம இந்த படம் பெஸ்ட் கேங்ஸ்டர் பிலிமா எப்படி இருக்க முடியும்? காரணம், இது கேங்ஸ்டர் படம் இல்ல, கேங்ஸ்டர் லைஃப் பத்தின படம். அந்த குடும்பத்தோட ஹெட் வீட்டோ கொல்லியம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பல கேங்ஸ்டர்ஸுக்கும் இவர் தான் ஹெட். ஒரு கட்டத்துல மைக்கேலுக்கு எல்லா பொறுப்பும் வந்தப்ப அவங்க அப்பாவோட பிசினஸ் நல்லாவே பாத்துப்பான். ஆனா அந்த வீடியோல வீட்டோ கொல்லியானுக்கும் மைக்கேலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத பாப்போம். வீட்டோ படத்தோட பிகினிங்லயே அவரு பெரிய டான் காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க பிசினஸ் எல்லாம் தாண்டி தன்னோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறவரு. ஆனா மைக்கேல் இதுக்கு ஆப்போசிட். தன்னோட பொண்ணோட மேரேஜுக்கு குரூப் போட்டோ எடுக்க போறாங்க. அப்ப மைக்கேல் அங்க வரலன்னு தெரிஞ்ச உடனே வீட்டோ கொல்லியான் உடனே ஸ்டாப் பண்றாரு. அவன் இல்லாம ஃபேமிலி போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. இந்த சீன்ல தனக்கு ஃபேமிலி பாண்டிங் தான் முக்கியம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா மைக்கேல் அந்த வீட்டை விட்டு தள்ளி போகணும்னு ஆசைப்படுவான். வீட்டோட வளர்ப்பு புள்ளையான டாம் ஒரு லாயர். வீட்டோவை பொறுத்த வரைக்கும் டாம் ஒரு நம்பிக்கையான ஆளு. பிசினஸ்ல பல முடிவுகள் டாம் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. மைக்கேல் ஒரு கட்டத்துல பிசினஸ டேக் ஓவர் பண்ணும்போது டாம் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும்னு முடிவு பண்றான். பல வருஷமா ரொம்ப நம்பிக்கையா இருந்த டாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த உடனே வீட்டோ கொல்லியான் டாம் கிட்ட பொறுமை எடுத்து சொல்றாரு. ஆனா மைக்கேல் கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்சிக்கு நேரம் இதுல இருந்து நீ தள்ளி இருக்க டாம் கிட்ட டைரக்டாவே சொல்றான். வீட்டோ கொல்லியானால அவரோட எதிரிங்களுக்கு தான் பிரச்சனை, ஆனா மைக்கேல்னால அவங்க ஃபேமிலி ஆட்களுக்கும் பிரச்சனை தான். வீட்டோ சின்ன வயசுல ஒரு கடையில வேலை செய்யும் போது அங்க இருக்கிற ஒரு கேங்ஸ்டர்னால அவருக்கு வேலை போயிடும். அவரும் நிலைமையை புரிஞ்சிட்டு கடையை விட்டு வெளியே வருவாரு. அந்த கடையோட ஓனர் வருத்தப்படுறாரு. அதுக்கு வீட்டோ, எனக்கு நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, அதுதான் முக்கியம், இது பரவாயில்லன்னு சொல்லி அந்த கடையை விட்டு வெளியே வராரு. அந்த கடையோட ஓனர் சாப்பிட்ற பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீட்டோ கிட்ட கொடுக்கும்போது வீட்டோ அது எதையுமே வாங்கல. அடுத்த சீனு அவர் வீட்டுக்கு போறாரு. கையில ஒரே ஒரு பழத்தை மட்டும் வாங்கிட்டு போறாரு. அவர் ஒய்ஃபும் எதுவுமே கேட்காம அந்த பழத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. இதே மாதிரி மைக்கேலோட பீரியட்ல பிசினஸ்க்காக தன்னோட சொந்த தங்கச்சியோட புருஷனையே கொள்றான். வீட்டோ கொல்லியானுக்கு ஃபேமிலினா, மைக்கேலுக்கு பிசினஸ். இந்த படத்துல இன்னும் ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ்னா அது மைக்கேல், வீட்டோட ஒய்ஃப் தான். காட்ஃபாதர் பார்ட் ஒன்ல வீட்டோட ஒய்ஃப்க்கு பெருசா சீன்ஸ் எதுவும் இருக்காது. அது காரணம், அவங்க ஒரு இட்டாலியன் குடும்பத்திலிருந்து வந்தவங்க, புருஷன் என்ன செய்யறாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா மைக்கேலோட ஒய்ஃப் கேக்கு என்ன நடக்குதுன்றது எதுவும் தெரியாது. வீட்டோவும் மைக்கேலும் ரெண்டு பேருமே கம்பேர் பண்ண முடியாது. காரணம், வீட்டோ அவரோட பிசினஸ் அவரே தான் ஸ்டார்ட் பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா மைக்கேல் அப்படி இல்லை. பிசினஸ்குள்ள என்ட்ரி ஆகும் போதே மைக்கேலுக்கு அப்பாவோட எம்பையரை காப்பாற்றணுன்ற பொறுப்பு இருந்தது. வீட்டோ கொல்லியம் ட்ரக்ஸ் பிசினஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, அதனால காமன் பீப்புளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு, தான் கிட்ட ஹெல்ப்பும் கேட்டு வந்தவர்கிட்ட அதுக்கு எந்த பணமும் வாங்காம உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு முக்கியம்னு இப்படி தன்னை சுத்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மைக்கேல் தன்னை எதிர்த்தவங்களையும் அப்பா கூட இருந்தவங்களையும் கூட பிறந்தவனையும் கூட பார்க்காம எல்லாரையும் கொள்றான். மைக்கேல் யாரையும் ரீசன் இல்லாம கொள்ளல. ஆனா வீட்டோ கொல்லியான் ஒருவேளை அவன் இடத்துல இருந்திருந்தார்னா இதெல்லாம் பண்ணியிருப்பாரான்றதான் கேள்வி. வீட்டோ கொல்லியானோட மூத்த பையனை சன்னியை கொள்றாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்த சிச்சுவேஷனை ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்றாரு. இப்போ கூட இதுக்கப்புறம் இன்னொரு கொலை விழக்கூடாதுன்னு சொல்லி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணவும் சொல்றாரு. இதே மாதிரி சீனு மைக்கேலுக்கும் நடக்கும். தன் பொண்ணை சுடுறதை நேரில் பார்த்த மைக்கேல் ஓனு கதறி அழுகுறான். இப்படி படம் முழுக்க மைக்கேலுக்கும் வீட்டோ கொல்லியானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வீட்டோ இவ்வளோ காமா இருக்கிறதுக்கும், முடிவுகள் எடுக்கிறதுக்கும், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் காரணம் வீட்டோவோட எம்பையரை அவரே சின்ன வயசுலேருந்து பில்ட் பண்ணதுதான். சின்ன வயசுல ஃபேமிலியை இழந்து அகதியாக அமெரிக்காவுக்கு வந்து அங்கே இருக்கிற லோக்கல் டான்லாம் சமாளித்து வீட்டோட எம்பையரை அவரே தான் பில்ட் பண்ணாரு. அப்போ அவர் கூட இருந்த அவங்களோட நட்பும் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் தான் காரணம். ஆனால் மைக்கேல் வேறு வழி இல்லாமல் இந்த லைஃபை சூஸ் பண்ணுறான். அப்பாவோட பொசிஷனை பிடிக்கிறதுக்கு அவன் எப்பண்டா கீழே உழுவான்னு அவனை சுற்றி எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. வீட்டோ சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட எல்லா வித்தையும் மைக்கேலுக்கு சொல்லித்தராரு. அப்பாவோட இந்த எம்பையரை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கூடாதுதான் இவ்வளோ விஷயம்னு செய்கிறான் மைக்கேல். படத்தோட ஸ்டோரி, பிராண்டாவோட ஆக்டிங், பிரான்சிஸ் கோப்பலாவோட டைரக்ஷன், இதெல்லாம் தாண்டி கோர்டன் வில்ஸோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பெரிய பலம். கேரக்டரோட சேஞ்சஸ் ஆகும்போது ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க.
இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மரியோ புசோவோட காட்ஃபாதர் நாவலை எடுக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அங்க இருக்கிற ரியல் மாஃபியாட்ட இருந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த படத்துல இட்டாலியனை தப்பா காமிக்கிறாங்கன்னு கிளப்பி விட்டு இந்த படத்தை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஸ்டுடியோ எல்லா பிரச்சனையும் ஒரு மாதிரியா சமாளிச்சு காட்ஃபாதர் படத்தோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு நடுவில் வீட்டு கோலியானோட கேரக்டருக்கு மலிம் பிராண்டோ நடிக்க வைக்கணும்னு டேரக்டர் சொன்னப்ப ப்ரொடியூசர்ஸ் யாரும் ஒத்துக்கல. ஆனால் அடம் பிடிச்சி பிரான்சிஸ் கோப்லா பிராண்டோவை தான் நடிக்க வச்சாரு. படம் எடுக்கும்போது கோப்லாவுக்கு பயங்கர மென்டல் ப்ரெஷர். பர்மன் பிக்சர்ஸ் அப்போ ரிலீஸ் பண்ண நிறைய படங்கள் சரியா போகல. இந்த படம் சக்சஸ்ஃபுல்லாக ஆகணும்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னதான் பெஸ்ட் செல்லிங் நாவலை எடுத்தாலும் இது படமா எப்படி வரப்போகுதுன்னு எல்லார்ட்டையும் ஒரு ஹைப் இருந்தது. ப்ரொடியூசர் சைட்லேருந்து கோப்ளாவோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் யாருக்கும் பிடிக்கல. பிராண்டோ வேண்டான்னு சொன்னாலும் பிராண்டோவை நடிக்க வச்சு படத்தை ஒரு வழியாக முடிச்சு ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சப்ப இந்த படம் என்ன இவ்வளோ டார்க்காக இருக்கு, இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு ப்ரொடியூசர் சைடு சொல்ல. படம் எடுக்கும்போதே மாஃபியாட்டிருந்து வந்த பல பிரச்சனை இப்படி எல்லா தடைகளையும் தாண்டி பிரான்சிஸ் ஃபோர்ட் கோப்ளா த காட்ஃபாதர் மாஸ்டர் பீஸை ரிலீஸ் பண்ணாரு. The score of the mafia movie, The Godfathers, became the mob's national anthem.